லியோ மூவி பயங்கர எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் நல்லாவே போயிட்டு இருக்கு. தமிழ்நாடை தவிர்த்துட்டு எல்லா இடமும் சரி பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு இது நாள் வரலும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அதிகமாக பரப்பிட்டு இருக்காங்க. எங்கேயோ இருக்கிற கேரளாவில் கொண்டாடுறாங்க, கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க, தெலுங்கானாவில் கூட கொண்டாடுறாங்க, ஹிந்தியில் கூட கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நெகட்டிவ் ரிவ்யூ பரவிட்டு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியை விட கீழே இருக்கிற இண்டஸ்ட்ரியிலும் கன்னட இண்டஸ்ட்ரியும் சரி 1000 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் 1000 கோடியை ரீச் பண்ணியிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த 1000 கோடி கலெக்ஷன் தேவைப்படுது. ஹிந்தி சைடில் ஒரு சில ரிவ்யூலாம் பார்த்தேன், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் கலெக்ஷன் நல்லா தான் வந்துட்டு இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூ எதுக்காக பரப்புறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் ஃபர்ஸ்ட் நாளே படத்தை பார்த்து படம் பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்தது, ஆனால் ஓவராலாக வந்து படம் எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ கலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே உலகம் முழுவதும் 148 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நாளும் 218 கோடி கிட்ட வந்திருக்கு கலெக்ஷன். மூணாவது நாள் முடிவில் கிட்டத்தட்ட 320 இல்லை 330 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றது தாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ஷன் தேவைப்படுது. லியோ கலெக்ஷனும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புனாலும் லியோ போற கலெக்ஷன் தமிழ் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் தான் கொடுக்க போகுது. நீங்க வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க.